நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, வெள்ளேரி பழத்தை பார்த்துட்ருக்கோம். இந்த வெள்ளேரி பழத்தை அணில் எதுவும் கடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பாதுகாப்பு முறையில் பண்ணி நம்ம வளர்த்துருக்கோம். ஃபுல்லாமே ஆர்கானிக் மட்டும்தான், எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்தலை. காரணம் என்ன அப்படின்னா, இயற்கையாகவே வளரணும் அப்படிங்கிறது தான். ஃப்யூச்சரில் எல்லாமே ஆர்கானிக்காக வரப்போகுது. அதோட ஒரு விஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ஆர்கானிக்கில் நம்ம யூஸ் பண்ணது என்னது அப்படின்னா, பூச்சி விரட்டிக்கு 3G மட்டும்தான். அப்புறம் தேவையுள்ள ஆர்கானிக் உரம், அந்த உரத்தில் மட்டுமே வளர்ந்தது இந்த வெள்ளேரி. இது முழுக்க முழுக்க நாட்டு வெள்ளேரி, நாட்டு விதையை சார்ந்தது. எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கிளைமேட்டையும் எதிர்த்து வளரக்கூடிய சக்தி உள்ளது இந்த நாட்டு வெள்ளரிக்கு. அதனால் வந்து ஹைப்ரிட்டை தவிர்த்து நாட்டை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். அதை தான் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. எந்த ஒரு பூச்சி தங்குமே இல்லை. இதிலிருந்து நம்ம விதையை எடுத்தோம் அப்படின்னா அது எந்த ஒரு சூழ்நிலையும் சேர்த்து வளரக்கூடியது. கொடியில் பூக்கள் வந்து அதிகமாக பூக்க மீனமிலம் தெளிக்கலாம். அப்படி மீனமிலம் தெளித்தோம் அப்படின்னா பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம் உரம். அதனால் பிஞ்சு நிறைய வரும், வெள்ளேரி நமக்கு நிறைய கிடைக்கும்.